வணக்கம், நான் உங்க மது. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு மலையாள திரைப்படமான ஐயப்பனும் கோஷியும் படத்தோட விமர்சனம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்ட இரண்டு பேர் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும் கதை என்ற உடனே பற்பல உதாரணங்களை கொட்ட திரையுலகம் தயாராக இருக்கும். அப்படியொரு சூழலில் இது போன்ற ஒருவரி கதையை அடிப்படையாக கொண்ட டிரைவிங் லைசன்ஸ் திரைக்கதையை எழுதி முடித்த கையோடு ஐயப்பனும் கோஷியும் படத்தை எழுதி இயக்கிய சாட்சியின் அபார திறமையை என்றே சொல்ல வேண்டும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஐயப்பனும் கோஷியும் பெற்ற வெற்றி இந்தியாவின் பல்வேறு மாநில திரைக்கலைஞர்களை திரும்பி பார்க்க வைத்தது. இதன் இயக்குனர் சாட்சி. கொரோனா காலகட்ட முடக்கத்தின் நடுவே உடல் நல குறைவால் மரணம் அடைந்த போது அதைவிட பெரிய அதிர்ச்சி தாக்கியது. எழுத்து மட்டும் இல்லாமல் அவரது இயக்கமும் இப்படத்தின் பலர் என்று திகழ்ந்ததற்கு இதுவே காரணம். ஒவ்வொரு முறை இப்படம் ஈர்த்து விட்டது என்றால் அதன் பின் எப்போதும் எத்தனை முறை எத்தகைய சூழலில் பார்த்தாலும் இன்னும் ஒருபடி அதிகமாகவே பிடித்து போகும். வழக்கமான கதைதாங்க. கட்டப்பனையைச் சேர்ந்த குரியன் ஜான் மகன் ஜோசி இளம் வயதிலேயே இராணுவத்தில் சேர்ந்து 17 ஆண்டுகள் சேவையாற்றி ஓய்வு பெற்ற வீரன். அரசியல், சினிமா முதல் காவல்துறை அதிகாரிகள் வரை அனைத்து பிரபலங்களோடும் நட்புள்ள ஒரு நபர். நினைத்த நேரத்தில் எத்தகைய காரியத்தையும் சாதிக்கும் அதிகாரம் மிக்கவர். இப்படி ஒரு நபர் மது தடை அமலில் இருக்கும் அட்டப்பாடி வனப்பகுதியை கடக்கும் போது காரில் மதுபாட்டிகள் வைத்திருந்த காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார். அப்போது நடக்கும் மோதலில் கோசியை அறைந்து விடுகிறார் எஸ்ஐ ஐயப்பன் நாயர். ஓய்வு பெறுவதற்கு 2 ஆண்டுகள் மீதமிருக்கும் நிலையில் மேலதிகாரிகளோடு நயந்து போகும் அளவுக்கு மிதமான போக்கு கொண்டவராக அறியப்படுபவர் ஐயப்பன். கோசி ஒரு பிக்ஷாட் என்றிருந்தும் அவரை தானாக முன்வந்து சூழலை மென்மையாக கையாள முயற்சிக்கிறார். அதற்கு முன்னரே ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் கோசி மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. இதனால் 2 வார காலம் அவர் சப்ஜெயிலில் கழிக்க வேண்டியதாகிருக்கிறது. அதனால் ஏற்படும் வன்மம் ஐயப்பனை காவல்துறையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யும் அளவுக்கான காரியத்தை செய்யுமாறு கோஷியை தூண்டுகிறது. யாரையாவது எதற்காவது அடித்து வீழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற தந்தையின் மூர்க்கு குணம் கோசியை முடக்குகிறது. இதனால் ஐயப்பனோடு பணியாற்றும் ஜெஸ்ஸியும் சஸ்பெண்ட் ஆகும் சூழல் உருவாக காவல்துறை உயரதிகாரிகள் எவ்வளவோ முயற்சித்தும் மீண்டும் பணியில் சேர்க்க முடியாத இக்கட்டான நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் ஐயப்பனின் சுயருவம் வெளிப்படுகிறது. சாமானியன் என்ற போது மோதல் என்று வந்துவிட்டால் தன் உக்கிரத்தை வெளிக்காட்டுபவர் ஐயப்பன். தன்னோடு மோதிய கோசிக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டுகிறார். அதன் பின் இருவரும் ஒருவரோடு ஒருவர் நடத்தும் யுத்தம்தான் மீதி கதை. மேம்போக்காக பார்த்தால் மோதல் என்ற உடனே ஒருவரோடு ஒருவர் கொலைவெறி கொண்டு தாக்கினால் முடிவு ஏற்பட்டு விடும் என்று தோன்றும். சமீபத்திய நாட்டும் நடப்பும் அதுதான். இயல்பென்று தோன்றத்தானே செய்யும். உண்மையில் யதார்த்த வாழ்வில் அப்படி ஒரு முடிவுக்கு வருவது மிக எளிதல்ல என்று புரிய வைக்கிறார் சாட்சி. அதில்தான் அவரது திறமை பளிச்சிடுகிறது. யார் நல்லவர் கெட்டவர், ஒன்றுக்கொன்று முரண்பாடு மிக்க 2 பேர் இடையே மோதல் ஏற்படுவதும் கிளைமேக்ஸில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவதும் திரைக்கதையில் புதிய விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தில் ஐயப்பனும் கோசியும் இதிலிருந்து மாறுபடுகிறது. கோசையின் பின்னணி தெரிந்தும் தன் இயல்பை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு தாழ் பணிந்து செல்ல தயாராக இருக்கிறார் ஐயப்பன். அதையும் மீறி தான் விரும்பும் போலீஸ் வேலையை கோசி பறித்த பிறகுதான் அவரிடம் உக்கிரம் பீரிடுகிறது. தனது அதிகார பலத்தால் எவரையும் வீழ்த்து துடிக்கும் கோசிக்கு தான் ஐயப்பனுக்கு இழைத்தது பெருந்தவறு என்று புரிகிறது. அதையும் மீறி ஆணவமும் கர்வமும் மன்னிப்பு என்ற சொல்லை உதிர்க்க விடாமல் தழுக்கிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு மன்னிப்பு கேட்டாலும் கூட ஐயப்பனின் ரௌத்திரம் தன்னையும் குடும்பத்தையும் பாதிக்கும் என்று தெரிந்து அரை மனதோடு யுத்தம் செய்ய தயாராகிறார் கோசி. இதனால் அவர் முகத்தில் ஒரு குற்ற உணர்வு ஒட்டி கொள்ளுகிறது.
உண்மையில் இந்த கதையில் நல்லவர் கெட்டவர் என்று எந்த கதாபாத்திரமும் இல்லை. கோஷியும் ஐயப்பனும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. கோஷியாக நடித்த பிருத்திவிராஜும் ஐயப்பனாக நடித்த பிஜு மேனனும் தங்களது நட்சத்திர அந்தஸ்தை மீறி அந்த கதாபாத்திரங்களை நமக்கு தந்திருக்கின்றனர். தீப்பிடித்தார் போன்ற திரைக்கதை, கிழக்கால சந்தனமரும் பூ பூவா பூத்திருக்கு என்ற பாடல் பின்னணியில் ஒலிக்க, ஊட்டி நோக்கி அட்டப்பாடி வனப்பகுதி வழியே கோஷியின் கார் பயணிப்பதில் இருந்து படம் தொடங்குகிறது. அட்டப்பாடி காவல் நிலையம், ஐயப்பன் வீடு, ஆனைக்கட்டி மதுக்கடை, கோஷி தங்கியிருக்கும் லாட்ஜ், காவல்துறை உயர் அதிகாரி அலுவலகம், குட்டமணிக்கடை, கட்டபாணி கோஷியின் வீடு, பாலக்காடு சப்ஜெயில், கானகத்தில் ஐயப்பன் மனைவி குடிசை என்று கிட்டத்தட்ட ஒரு டஜன் லொக்கேஷன் மட்டுமே படத்தில் இடம்பெறுகின்றன. மீதமுள்ள காட்சிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை மையமாக கொண்ட பயணங்களாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்றாற் போல அட்டப்பாடி வனப்பகுதியின் எழில் திரையில் நிரம்பி வழிகிறது. வழக்கமாக இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு ஆர்ட் ஹவுஸ் திரைக்கதைகள் தான் உருவாக்கப்படும். அதிலிருந்து விலகி பகை தீர்க்க இருவரும் ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் மோதல்களும் அதற்கான காரணங்களும் என்று கமர்ஷியலாக பயணிக்கிறது ஐயப்பனும் கோஷியும். கான்ஸ்டபிள் சுஜித் போலீஸ் சங்கத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரிடம் கடுமை காட்ட முடியாத இயலாமையில், உன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர்றியா என்று சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கேட்பது நமக்கு புதிதாக இருக்கும். கோஷியின் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், மச்சானாக வரும் பாதிரியார், பழங்குடியின பெண்ணான கண்ணம்மா, அவரது உறவினர்கள், வெடிமருந்தை திருடிய நபர் என்று ஒவ்வொரு பாத்திரமும் ஏதாவது ஒரு பட்சத்தில் தனித்துவமாக தெரியுமாறு வடிவமைத்திருப்பது சாட்சியின் திறமைக்கு சான்று. இதையெல்லாம் மீறி படத்தின் தனித்து தெரிவது குரியன் ஜானாக வரும் இயக்குனர் ரஞ்சித்தின் நடிப்பு. அப்பாத்திரத்தின் முறுக்குதான் ஒட்டுமொத்த கதையோட்டத்தையும் திசை மாற்றுவதாக இருக்கும். சாட்சியின் திரைக்கதை மதிப்பு எத்தகையது என்று தெரிந்த காரணத்தினாலேயே அவர் இப்படத்தை தயாரிக்கவும் செய்திருக்கிறார். மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிரிந்து ரவித்திரமான போராளியாக வளர்ந்த ஐயப்பனும் தமிழ்நாட்டில் இருந்து வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை கொன்றதாக ஒரு வசனம் வரும். அதன் பின்னணியில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, குற்றவாளிகள் என்பதற்கு பதிலாக தமிழர்களை குறிக்க பாண்டிமார் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டுமா என்ற கேள்வி நம் மனதில் எழுவது இயல்பு. ஜோக்ஸ் பிஜோயின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை திரைக்கதையோடு ஒன்ற வைக்கும். குறிப்பாக நஞ்சமா பாடிய கிழக்கால சந்தனமரம் பூ பூவா பூத்திருக்கு பாடல் அட்டப்பாடியில் இருக்கும் பழங்குடிகளின் தமிழ் மொழி தொடர்பை பற்றியது. இதனை சிலாகிப்பதை விட மனசுக்குள் நினைவூட்டி பார்ப்பது தனி சுகம். ஏன் பார்க்க வேண்டும்? கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக இத்திரைப்படம் ஓடினாலும் கோஷியும் ஐயப்பனும் ஒருவருக்கொருவர் சவால் விடுவதும் சிக்கல் கொடுப்பதும் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். அந்த அளவுக்கு திரைக்கதையில் நிரம்பி இருக்கும் விஷயங்களை மீறி விஜு மேனனும் பிருத்திவிராஜும் தங்கள் அபார நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இப்படத்தை தெலுங்கிலும் தயாரிக்கும் உரிமையை ராம் சரணும் ஹிந்தியில் ஜான் ஆப்ரஹாமும் பெற்றிருப்பதாக தகவல். தமிழிலும் கண்டிப்பாக தயாரிக்க வாய்ப்பிருக்கிறது. என்னை பொறுத்தவரை கமலும் தனுஷும் இதில் நடித்தால் நன்றாக இருக்கும். இதே போன்று ஐயப்பனும் கோஷியும் பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்திற்கு துளியும் சம்பந்தமற்ற யாராவது 2 நடிகர்களை வைத்து இப்படத்தை தமிழில் தயாரிக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் தயாரிக்கப்படாமல் போவதற்கு வாய்ப்புகளும் ஓரளவுக்கு உண்டு. அதனாலேயே நல்ல சினிமாவை மொழிபேதம் இல்லாமல் ரசிப்பவர் எவராக இருந்தாலும் இப்படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நமது எதிரியை வீழ்த்துவது பெரிதல்ல, நாம் யார் என்பதை அவருக்கு உணர்த்துவதோடு அவர் யார் என்பதையும் புரிய வைப்பதே உண்மையான வெற்றி. இது படம் உணர்த்தும் நீதியல்ல, வாழ்வில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நியதி. ஆசிரியர் ப. உதய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்க்கணுன்னா பிஹைண்ட் ஸ்கில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.